அது தீ, அது தீ இல்லப்பா, அது தேன் மட்டும் இல்ல, என் மனசுல உள்ள மானு, என் காதலி மேல நான் நேர கமிஷன் ஆபீஸ்ல போய் நீ பேப்பறேன். உங்க தான் ஹைலைட்டே படத்துல. நான் அண்ணனை பாத்துட்டா, அண்ணன் கூட சேர்ந்து படம் பார்த்தேன். நீ ஃபுல்லா நான் அண்ணன் கூட தான் ஃபுல்லா அழிய சொல்லவே வேண்டானா. அவர் எப்பவுமே அங்கதானா, லெஜெண்ட் லெஜெண்ட் தானா, அது எங்கேயுமே நிக்க முடியாதா. நியூஸ் செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2D என்டர்டெயின்மெண்ட்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் இயக்குனர் முத்தையா எழுதி இயக்கியிருக்க படம் தான் விருமன். இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காரு. நடிகர் கார்த்தி, அதிதி சங்கர், சூரி, ராஜ்கிரண், பிரகாஷ்ராஜ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு இடையே இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. படம் எப்படி இருக்குன்னு ரசிகர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கிராமத்தில் இருக்கவங்க கதை சப்ஜெக்ட் ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். போர்ல அடியில் போறோம், சூப்பர் போறோம். நரமான சம்பவம், ஐயோ சூப்பரா இருக்கும். அவங்க தான் ஹைலைட்டே படத்துல சூப்பரா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 10-15 கேரக்டர் வராங்க. அந்த எல்லா கேரக்டரும் ஒரு ஸ்கோப் கொடுத்து எல்லாமே இருக்கு. படம் தரமா பார்க்கலாம். அப்பா பையன் நல்லா பார்க்க வேண்டிய படம் இது. ஃபேமிலி ஸ்டோரி ரொம்ப நீட்டா சூப்பரா இருக்கு. ஒரு ஃபேமிலினா எப்படி இருக்கணும், ஒரு கஷ்டம் வந்தா எப்படி பாதுகாக்கணும், ஒரு குடும்பத்தை எப்படி கொண்டு வரணும், முன்னேற்றணும்ன்றது ஒரு நல்ல கதையா எடுத்திருக்காங்க. அண்ணன் பார்த்துட்டா, அண்ணன் கூட சேர்ந்து படம் பார்த்தேன். நீ ஃபுல்லா நாலு அண்ணன் கூட தான் இங்கே ஃபுல்லா. படம் சூப்பராக இருந்தது பார்த்தீங்களா, வந்து செம்ம வேற லெவலு. உண்மையாக சொல்ல போன அப்பா புள்ள கேரக்டர் செம்ம. அந்த கேரக்டர் ரொம்ப இந்த மாதிரி யாரும் ஏற்றுறது இல்லை. தெரியும் வேற லெவலில் ஏற்றிருக்காங்க படம். ஆனால் இட்டாகும் படம். அதித்தி படம், அதித்தி மேடம், முத்தியா சார், அவர் பாணி விடாம சென்டிமெண்ட் வேற லெவலு. டான்ஸ் வேற லெவலு. அண்ணன் கார்த்திகை சொல்லவே வேண்டாம். அண்ணன் சும்மா வந்து நின்னாலே படம் ஹிட்டு, சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிராமத்து சப்ஜெக்ட் அண்ணன் எடுத்தாலே போதும், வேற லெவலில் டபுள் மாசு. நல்ல ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், நல்லா இருக்கும். பிரகாஷ் ராஜன் சரி, எல்லாமே அவங்கவுங்க போர்ஷன் அவங்க ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. 100% கொடுத்து படம். யாருக்குமே எதுவுமே அவங்களுக்கு கண்டிப்பாக ஹீரோ நீ ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியல. ஆக்சுவலாக ஆக்டிங்கும் சரி, டான்ஸையும் சரி, பாட்டு எல்லாமே குறைய சொல்ல தலையை சொல்லவே வேண்டாண்ணா. அவர் எப்பவுமே அங்கே தானே லெஜெண்ட் லெஜெண்ட் தானே, அது எங்கேயுமே நிற்க முடியாதா. படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆர்டிஸ்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது தீவிரம் ரொம்ப கலக்கியிருக்காங்க. பக்கம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. எக்ஸலண்டா பண்ணியிருக்காரு. விருமன் பேரு வச்சதால இந்த படம் விறுவிறுப்பா இருக்குதா, இல்ல விறுவிறுப்பா இருக்கதால விருமன் பேரு வச்சாங்களான்னு தெரியல. படம் அவ்வளவு விறுவிறுப்பா இருக்கு. வெந்து தனிந்தது காடு, விருமனுக்கு வணக்கத்தை போடு. முக்கியமாக படத்தில் வந்து கார்த்தி சாரோட ஃபைட்டெலாம் வந்து நல்லா அற்புதமாக இருக்கு. அவரோட தொடை சும்மா லெக் பீஸ் அப்படி இருக்கு. இனிமேல் வயசு பசங்க எல்லாருமே வேஷ்டி கட்டி டவுசர் போட்டுட்டு தான், அதே மாதிரி அந்த தொடைக்கு மேலே தான் வேஷ்டியை இடுப்பில் தூக்கி கட்டிக்கிட்டு தான் போவாங்க. அந்த அளவுக்கு கார்த்திக் சார் மேலே அவ்வளோ ஒரு பிரியம் கொடுவாங்க. அவரோட உடம்பு சும்மா ஆண் அழகாக மீசையை முறுக்கி விட்டு அடாடாடாடாடாடா, அற்புதமா இருக்கு, பிரமாதமா இருக்கு. அது தீ, அது தீ இல்லப்பா, எதமா இருக்கு, எதமா இருக்கு, பதமா இருக்கு. இப்ப நான் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னோட மாமனாருக்கு 20 20, என்னோட மாமனாருக்கு 20 20, என்னோட மாமனாருக்கு உங்கள் முன்னாடியே நான் வந்து லவ் லெட்டர் கொடுக்க போறேன். எதற்காக நான் வந்து அதிதியை காதலிக்கிறேன்னா, நான் ஸ்கூல் படிக்கிறப்போ என் கூட ஒரு பொண்ணு படிச்சது. அந்த பொண்ணு பேரு தேனு. இந்த படத்துல இந்த பொண்ணு பேரும் தேனு. அது தேனு மட்டும் இல்ல, என் மனசுல உள்ள மானு. டைரக்டர் சங்கர் சார், நீங்க வந்து பெரிய இடம், நீங்க வந்து உங்க பொண்ணை எப்படிலாம் வாழ வச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் வீட்டுக்கு வந்தாக்க கைத்து கட்டில் உட்கார வச்சு காலம் அதிதி, இனிமேட்டு இந்த மாமனை மட்டும்தான் பார்க்கணும், கூல் சுரேஷை மட்டும்தான் பார்க்கணும். நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என் காதலி மேல நான் நேரம் கமிஷன் ஆபீஸ்ல போய் நீ பேப்பறோம். புரியுதா? உங்களால என் காதலை வாழ வைக்க முடியும்னா முடியுங்க, சும்மா கத்திட்டு இருக்காதீங்க. புரியுதா? கமிஷனர் சார், எப்படி காதல வாழ வைங்க? அவங்க பணக்காரங்களா இருக்கலாம், நான் ஏழையா இருக்கிறதுனால எனக்கு பொண்ணு கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. கமிஷனர் விஜயகுமார் சார்,
எப்படியாச்சும் காதல வாழ வைங்க, இல்லைனாக்க நான் முதல் அளவு வீட்டு முன்னாடி உண்ணாவிரதம் இருப்பேன்.